श्रीमान वेंकटनाथार्य कवितार्किकके श्री वेदांताचार्यवर्य मे सन्निधत्तां सदा हृदि श्री विष्णुदीप्तकुलनंदन कल्पवल्ली श्रीरंगराज हरिचंदन योगदृश्यां साक्षात् क्षमां करुणया कमलाक्षां योदामनन्यशरणशरणं प्रपद्ये। மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாள் என்பும்படியாக ஸ்ரீ ஆண்டாள் சூடி கொடுத்த நாச்சியாராது கொண்டாடப்பட்ட உத்தமமான திருநாளிலே இந்த மார்கழி மாதத்திலே ஆண்டாளை பற்றி ஸ்ரீ வேதாந்த தேசியம் அருளி செய்த கோதாஸ்துதி என்கிற ஸ்தோத்திர அனுபவத்தை நாம் இப்பொழுது பகிர்ந்து கொள்ளப் போகிறோம். ஸ்ரீ ஆண்டாளுடைய அனுகிரகத்தினாலேயும் சுவாமி வேதாந்த தேசியனுடைய அனுகிரகத்தினாலேயும் இந்த ஒரு அற்புதமான பாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறது. மார்கழி மாதம் 30 நாளுமே 30 பாசுரங்களை சொல்லி பெருமாளுக்கு திருவாராதனம் செய்து கண்ணனுடைய அனுகிரகத்தை பெற வேண்டும் என்பதாக ஆண்டாள் 30 பாசனங்களை அருள் செய்தார். தினமும் 30 பாசனங்களை சொல்ல முடியாவிட்டாலும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாசுரமாவது சொல்ல வேண்டும் என்பதாக ஆச்சாரியர்கள் எழுதி வைத்தனர். அதனால்தான் அந்தந்த நாளுக்கு அந்தந்த பாசுரத்தினுடைய பெயரையே சொல்ற வழக்கம். இன்று மார்கழி, நாளை வையம், அதுக்கப்புறம் உண்டு, அந்த நாளுக்கே அந்த பெயர் உண்டு. அந்தந்த பாசுரத்தை இட்டு சொல்லக்கூடிய வழக்கம் உண்டு. அதையே பின்பற்றி சுவாமி வேதாந்த தேசிகன் ஆண்டாளை பற்றி அருளி செய்யும் போது கோதா ஸ்துதி என்கிற தலைப்பிலே 29 ஸ்லோகங்கள் அருளி செய்தார். பொதுவாக 30 ஸ்லோகம் செய்ய வேண்டும். ஆனால் மார்கழி மாதம் பார்த்தோம்னா பொதுவாக 29 நாள் தான் வரும், சில சமயம் 30 வரும். 29 நாள் வந்தா கூட முன்னையோ பின்னையோ ஒரு நாள் ஆராதனத்துக்கு சமயம் கிடைக்கும். அதை வைத்துக்கொண்டு 30 சொல்ற வழக்கம். அதனால 29 என்கிற கணக்கும் 30 என்கிற கணக்கும் கிட்டத்தட்ட ஒன்னா இருக்கு. சுவாமி தேசிகன் ஸ்ரீஸ்துதி, பூஸ்துதி, கோதாஸ்துதி என்பதாக 3 பிராட்டியாரை கொடுத்து 3 அற்புதமாக ஸ்தோத்திரங்கள் அருளி செய்தார். ஸ்ரீதேவிக்காக ஸ்ரீஸ்துதியும் பூதேவிக்காக பூஸ்துதியும் அருளி செய்தார். அப்படி இருக்கும்போது அந்த பூதேவியே கோதா பிராட்டியாராக அவதாரம் பண்ணி நமக்கு செய்த ஒரு பெரிய உபகாரம், திருப்பாவையை அருளி செய்து, நாச்சியார் திருமொழியை அருளி செய்து, எம்பெருமானையும் திருமணம் செய்து கொண்டு அர்ச்சாவதார பெருமாள் கூட நமக்கு பரம பிராப்தியர், அர்ச்சாவதாரமும் மோட்சம் கொடுக்கும், அச்சாவதார பெருமான கூட கல்யாணம் பண்ணிக்கலாம் என்பதாக காண்பித்தவர். சீதா பிராட்டியார் ஸ்ரீ ராமாவதாரத்திலே, ருக்மிணி பிராட்டியார் ஸ்ரீ கிருஷ்ணாவதாரத்திலே என்பதாக அவர்கள்லாம் விபோவாவதாரத்திலே இருந்தாலும் கிருஷ்ணன் அவதாரம் பண்ணாமல் இருக்கும் போது அர்ச்சாவதாரத்தை தான் அவதாரம் பண்ணி அந்த அர்ச்சாவதார பெருமானி சாதனை படைத்தார். அதனாலே அமைச்சர் அர்ச்சாவதாரத்துக்கும் விபோவாவதாரத்துக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. அது உயர்ந்தது என்றும் இது தாழ்ந்தது என்றும் சொல்ல முடியாது. இங்கும் பெருமான் பூர்ணமாக இருந்து இருக்கிறான் அர்ச்சாவதாரத்திலும் அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு சாட்சி. ஆண்டாளுடைய அனுபவமே அதற்கு நேரடியான சாட்சி. நமக்கும் அதன் மூலமாக விஸ்வோபதீயம் அமிர்தம் என்பதாக தேசிகன் சொல்றார். நமக்கும் ஒரு அமிர்தத்தை கொடுத்திருக்கிறார், அதுதான் திருப்பாவை என்பதாக அமிர்தம். இந்த அமிர்தத்தை கொடுத்தபடினாலேயே கோதா என்கிற திருநாமம் அவருக்கு பொருத்தமாக இருக்கு. கோ அப்படின்னா அமிர்தம் போன்ற வார்த்தை, அந்த வார்த்தையை கொடுத்தபடினாலே கோதா என்கிற திருநாமம். அதனாலே சுவாமி வேதாந்த தேசிகன் ஆண்டாளை அனுபவிக்கும் போது அந்த அனுபவத்தை நமக்கும் கொடுக்கும் முகமாக இந்த கோதா ஸ்துதி என்கிற ஸ்தோத்திரம் அமைந்திருக்கிறது. எப்பவுமே சுவாமி தேசிகனுடைய அனுபவமே ஒரு தனிப்பட்டதாக இருக்கும். எந்த பெருமாளையும் அத்தனை திவ்ய தேசங்கள்ல பெருமாளை அனுபவிச்சிருக்கேன், எல்லாம் ஒண்ணு ஒண்ணுமே ஆச்சரியமான அனுபவங்கள். அதெல்லாம் ஆழ்வார் ஆச்சாரியர்களுக்கு மட்டுமே கிடைக்கக்கூடிய அனுபவங்கள். நாமெல்லாம் போவோம், பெருமாள் சேவிப்போம், வருவோம், அவ்வளவுதான், அனுபவம் முடிஞ்சு போச்சு.
நம்ம கதை. போகும்போது எப்படி போனோமோ அதே மாதிரி திரும்பி வர்றதுக்கு நம்மளால தான் முடியும், கொஞ்சம் கூட வித்தியாசம் இல்லாமல். ஆனால் ஆச்சாரியர்கள் அப்படி கிடையாது. வரும்போது கனத்த மனதுடன் வருவார்கள், அனுபவம் நிறைந்த மனதுடன் வருவார்கள். எப்படி ஆனால் சீதா பிராட்டியை தேடி போகும்போது ஆஞ்சநேயர் எப்படி இருந்தார், சீதா பிராட்டியை சேவித்து முடித்த போது திரும்பி வரும் ஆஞ்சநேயர் எப்படி இருந்தார் அப்படிங்கிறது அழகான விஷயம். அதே போல இவர்கள் கோயிலுக்கு போகும்போது ஒரு அனுபவமும், வரும்போது ஒரு அனுபவமும், நடுவில் ஒரு அனுபவமும் பிரிவாக இருக்கும். ஆழ்வார் ஆச்சாரியர்களுக்கு மட்டுமே பெருமாள் இப்படி அனுகிரகம் பண்ணியிருக்க. அந்த ரீதியில சுவாமி வேதாந்த தேசியனுக்கு பல ஆச்சாரிய பல எம்பெருமான்கள் அனுகிரகம் பண்ண அவருடைய விசேஷமான அனுபவம் ஒவ்வொரு ஊர்லயுமே ஆச்சரியமா இருக்கு. காஞ்சிபுரத்துல பார்த்தா வைகுண்டவாசே பி நமே அபிலாஷா என்பதாக சாதித்தார். வைகுண்டவாசமே வேண்டாமே அப்படின்னார். அது மாதிரி திருவேந்திபுரத்துல பார்த்தோம்னா நாயிகா பாவத்துல இருந்து எம்பெருமானை அனுபவித்துக் கொண்டிருந்தார். அதுபோல ஸ்ரீரங்கத்துல பார்த்தோம்னா பாதுகையிலிருந்து ஆரம்பிச்சு பாதுகா ஸ்தோத்திரமும் இன்னும் பலவிதமான ஸ்தோத்திரங்கள் வந்து செய்து எம்பெருமானை அனுபவித்துக் கொண்டிருந்தார். அவனுடைய நடையடுக்கு முதலானது எல்லாம் இன்னும் பல திவ்ய தேசங்கள்ல பலவிதமாக எம்பெருமான் அனுகிரகம் பண்ண சுவாமி தேசியனுடைய அனுபவம் சிறப்பா இருக்கும். திவ்ய தேச எம்பெருமான்கள் மாத்திரம் இல்லாமல் பலவிதமான மூர்த்திகள் எம்பெருமானுடைய திரு விருப்பங்கள் அதிலும் அனுபவம் நிறைய இருக்கு. ராமாவதாரத்திலே அனுபவித்து ரகுவீரகத்தையும், கிருஷ்ணாவதாரத்திலே ஈடுபவித்து கோபால விம்சதியும், சுதர்சனாழ்வாரிடம் ஈடுபட்டு சுதர்சனாஷ்டகம் என்பதும், கருடாழ்வாரிடம் ஈடுபட்டு கருட தண்டகம் கருட பஞ்சாசத்து ஆகியதும், இப்படி பார்த்தோம்னா ஹைகிரீவ பெருமாளிடம் ஈடுபட்டு ஹைகிரீவ ஸ்தோத்திரமும் பல அனுபவங்கள் சுவாமி தேசியம். எம்பெருமானுடைய பல ரூபம், அடியாளுடைய பல ரூபம் எல்லாத்திலுமே ஈடுபட்டு அனுபவம் அனுபவத்தில் இருந்து நமக்கு அந்த அனுபவத்தை கொடுத்திருக்க. அந்த ரீதியில சூடி கொடுத்த நாச்சியார் என்றும் பாடி கொடுத்த நாச்சியார் என்றும் பெயர் பெற்ற ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரிலேயே பாடி பாடவல்ல நாச்சியார் இவர்தானே, எம்பெருமானை கொடுத்து பாட்டு பாடி நமக்கு கொடுத்தார். சூடி கொடுத்த நாச்சியார்ங்கிறது அழகான விஷயம். பொதுவாக அடியார்கள் எல்லாரும் எம்பெருமான் சூடிய மாலை அவர்கள் சூடி கொள்வார்கள். உடுத்து கலைந்தனின் பீடகவாடை உடுத்து கலத்ததுண்டு தொடுத்த துழாய் மலர் சூடி கலைந்தன சூடும் இத்தொண்டர்களோங்கிற சொன்னவர் யாருன்னா ஆண்டாளுடைய திருத்தொகப்பனார் பெரியாழ்வார் சொன்னார். ஆனா ஆண்டாள் என்ன சொல்றார் அப்படின்னா, இவர் மாலையை சூடி எம்பெருமானுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வைபவத்தை உடையதாக இருக்க. அப்படிப்பட்ட ஆண்டாளை சுவாமி தேசிகன் மங்களாசாசனம் பண்ணும் போது அது ஒரு தனி அனுபவமாக அமைந்து அந்த அனுபவத்தை வாயாலே சொல்ல முடியாது. ஆண்டாளை ஸ்தோத்திரம் பண்ணுவதில்லை என்பதாக நினைத்துக் கொண்டிருந்தார். ஆனால் ஆண்டாளுடைய சங்கல்பத்தினாலேயே, நாச்சியாருடைய சங்கல்பத்தினாலேயே அற்புதமான ஒரு ஸ்தோத்திரம் சுவாமி தேசியனுடைய திருமுகத்திலிருந்து வெளியே வந்தது. அதுதான் கோதாஸ்தி என்பதான ஆச்சரியமான ஸ்தோத்திரம், கோதாவை பற்றிய ஸ்தோத்திரம். மார்கழி மாதத்திலே இந்த ஸ்தோத்திரத்தை அனுபவிப்பது மிகவும் பொருத்தமாக இருக்கும் என்பதாலே நாம் இந்த அனுபவத்தை பெறலாம். எல்லா ஸ்தோத்திரத்திலையும் இருப்பது போல ஆரம்பத்துல ஆச்சரியமான ஒரு சரணாகதி ஸ்லோகம் ஸ்ரீஸ்துதியும் பார்த்தோம். அனன்ய சரணஹா சரணமம் பிரபத்யே என்பதாக அந்த மாதிரியாக இங்கேயும் ஒரு சரணாகதி பண்ணுவதா ஒரு அழகான ஒரு ஸ்லோகம் முதல்ல இருக்கு. அதுக்கப்புறம் தன்னுடைய அனுசந்தானம், தன்னுடைய நைச்சானுசந்தானம் முதலானது இருக்கு. இந்த வரிசையாக எல்லா ஸ்தோத்திரமும் போல இருக்கு. அதே சமயம் நிறைய அனுபவங்களும் குட்டி கிடக்கக்கூடிய ஸ்தோத்திரம். ஆண்டாங்கவர் நமக்காக அவதாரம் பண்ணார் என்பதை நமக்கு ஆச்சரியமாக உணர்த்தக்கூடிய ஸ்தோத்திரம். ஆண்டாளுக்காக தனிப்பட்ட ஒரு ஸ்தோத்திரம் சுவாமி தேசிகன் அருளி செய்த மாதிரி முன்னாடி பூர்வாச்சாரியர்கள ஆளவந்தாரோ ராமானுஜரோ பராசர பக்தரோ கூரத்தாழ்வானோ யாரோ வந்து செய்யல, தேசிகன் தான் அருளி செய்திருக்க. ஸ்ரீ அனந்தாழ்வான் ஒரு ஸ்தோத்திரம் அருளி செய்ததாக சொல்வது உண்டு. இந்த ஆச்சாரியர்களை ஏன் செய்யல, இவர் ஏன் செய்கிறார் அப்படிங்கிற கேள்வி எல்லாம் கேட்கக்கூடாது. ஏன்னு கேட்டா நான் செய்யறவன்னு போட்டி போட்டு செய்யற காரியம் இல்லை. இதெல்லாம் இதெல்லாம் எல்லாமே பெருமாளுடைய சங்கல்பம், ஆண்டாளுடைய சங்கல்பம். சுவாமி தேசிகன் மூலமாக ஸ்தோத்திரத்தை வரவழைக்கணும் அப்படின்னு பெருமாளுடைய சங்கல்பம். ஆனால் பெருமாளே ஒவ்வொரு எந்திரமான எப்படியான ஆழ்வார்களை எல்லாம் பேச வைக்கிறாரோ
அது மாதிரி தேவநாதர் பெருமான் திருவேந்திபுரத்துல சுவாமி ஜெயசிகனை பேச வைத்தார், என்னை பாடு அப்படிங்கிற கருத்தான் என்னை குறிச்சு ஸ்தோத்திரம் பண்ணு என்பதாக சொல்ற அந்தந்த இடத்துல பெருமாளுடைய ஒரு ஆதேசம் தான் ஜெயசிகனை பேச வைக்கிறதே தவிர யாரும் பண்ணல நான் பண்றேன் நம்பதாக கிடையாது. அதனால அனுபவம் இருந்தா கூட அது வார்த்தைகளா வெறுவரணும் அப்படின்னும் போது அதுக்கு பெருமாளுடைய ஒரு சங்கல்பமும் பிரதான காரணமாக இருக்கு. தேசிகன் மூலமாக இந்த ஸ்தோத்திரம் வெளிவரணும் என்பதாக ஆண்டாளுடைய சங்கல்பம். ஏன் அப்படின்னா ஆண்டாள் நமக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா, நமக்கு அனுகிரகம் பண்ணணும்னா தேசிகன் மாதிரியான பாவம் நமக்கு வேணும் இல்லையோ. எப்படி ஆனால் ஹைகிரீவ ஸ்தோத்திரம் பண்ணார் சுவாமி, சுவாமி தேசிகன் ஹைகிரீவனை குறித்து தபஸ் பண்ணார், ஹைகிரீவன் பிரத்யட்சமான அனுகிரகம் பண்ணார். அப்ப நமக்கெல்லாம் அந்த ஹைகிரீவ கடாட்சம் வேணுமே, என்ன பண்றதுன்னா நாமளும் ஓட்டு தபஸ் பண்ணணும் அப்படின்னா நடக்கிற காரியம் இல்லை. அப்ப என்ன பண்ணார் அப்படின்னா அவர் தபஸ் பண்ணார், நீங்கள் எல்லாம் அந்த ஸ்தோத்திரத்தை சொல்லுங்க போல் ஹைகிரீவ கடாட்சம் கிடைக்கும் அப்படின்னா சித்தியேதோஹோ பட்டத ஹயக்ரீவ சம்ஸ்கிருதி பக்தியா பட்டதானா படியுங்கள்னு அர்த்தம். சிஸ்திலையும் பார்த்தோம் அதான் படிச்சா போதும், புஸ்தகம் பார்த்து படிச்சா கூட போதும், அந்த படித்தாலே ஹைகிரீவனுடைய அனுகிரகம் கிடைக்கும். தபஸ் பண்ணவருக்கு என்ன அனுகிரகம் அந்த அனுகிரகம். அதே மாதிரி ஆண்டாள் திருப்பாவையிலையும் ஆயிரக்கணக்கான பெண்கள் எல்லாம் வந்து விரதம் இருந்தார்கள், விரதம் இருந்து அவர்கள் என்ன பலத்தை பெற்றார்களோ அதை விரதம் இல்லாமலேயே ஆண்டாள் பெற்றுவிட்டார். எப்படின்னு கேட்டானா மனசுனாக, அதனால அவர்கள் விரதம் இருந்து என்ன பலன் பெற்றார்களோ ஆண்டாள் மனசினாலே விரதம் இருந்து என்ன பலன் பெற்றார்களோ அதை நாம் வாக்கினாலே அனுசந்தானம் பண்ணி நாம் அந்த பலனை பெறலாம். அனுஷ்டித்தார்க்கும் அனுசந்திப்பார்க்கும் அனுகரித்தார்க்கும், அனுஷ்டித்தவர் ஆயுர் உலக பெண்கள், அனுகரித்தவர் ஆண்டாள், அனுசந்தானம் செய்பவர் நாம், மூணு பேருக்கும் ஒரே பயன். அதே ஆண்டாள் நமக்காக பரம கருணையுடன் கூட அந்த திருப்பாவை அந்த விரதத்தை பற்றின திருப்பாவையை அருளி செய்தார் பார்க்கிறோம் இல்லையா. அதே மாதிரி அதே ஆண்டாள் நடிச்ச இந்த திருப்பாவையை எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணணும். முதல்ல திருப்பாவையினாலே பக்தர்கள் எல்லாம் பகவானுடைய அனுகிரகத்தை பெற வேண்டும். திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர், இந்த திருப்பாவையை பாடினால் செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர் என்பாவாள் அப்படின்னு சொல்றார். சிவபதியான எம்பெருமானுடைய அனுகிரகம் கிடைக்கும் அப்படின்னார் ஆண்டாள் அருளி செய்து திருப்பாவையை சொன்னா போதும். ஆனால் ஆண்டாள் அருளி செய்து திருப்பாவையை நாம் சரியாக சொல்லணும்னா அதுக்கு கூட ஆண்டாள் அனுகிரகம் தான் தேவையா இருக்கு. அந்த ஆண்டாள் அனுகிரகம் எல்லாருக்கும் கிடைக்கணுமே அப்படின்னா அதுக்காக தான் போதாசிரி விநியோகத்தை தேசிய நிகழ்ந்து ஆண்டாளுடைய பெருமை எல்லாருக்கும் தெரியட்டும் அப்படின்னு அந்த போதாஸ்திதி மூலமாக ஆண்டாள் அனுகிரகம் பெருமாள் அனுகிரகம் நமக்கு கொடுத்து விட வேண்டும். அது இல்லாமல் திருப்பாவை தமிழ்ல இருக்கு, போதாஸ்திரி சம்ஸ்கிருத்தில் இருக்கு, தமிழ் தெரியாதவன் கூட சொல்ல முடியும். அதனால ஆண்டாள் அனுகிரகத்தை பெற்றுவிட முடியும். அதனால தேசிகனை கொண்டு இந்த ஸ்தோத்திரத்தை வரவேற்றவர் ஆண்டாள். அந்த விஷயம் இரண்டாவது ஸ்லோகத்தில் வரப்போகுது. இப்போ முதல் ஸ்லோகம், ஸ்ரீ விஷ்ணு சித்த குலநந்தன கல்பவல்லீம் ஸ்ரீரங்கராஜ ஹரிச்சந்தன யோக திருஷ்யாம் சாட்சாத் க்ஷமாம் கருணையா கமலாமிவான்யாம் கோதாம் அனன்ய சரண சரணம் பிரபத்யே. ஸ்ரீ விஷ்ணு சித்தராகிற பெரியாழ்வாருடைய குலம் என்கிற தோட்டத்திலே தோன்றிய கல்பக கொடியானவர் ஆண்டாள். ஸ்ரீ ரங்கநாதன் என்கிற ஹரிச்சந்தன விருட்சத்திலே படர்ந்த கொடியாக இருக்கக்கூடியவர் ஆண்டாள். சாட்சாத் பூமி பிராட்டியே அவதாரமானவர், கருணையிலே ஸ்ரீதேவியினுடைய அவதாரம் என்று சொல்லும்படி ஸ்ரீதேவி மறு உருவமாக இருக்கக்கூடியவர், நமக்கெல்லாம் திருப்பாவை என்கிற அற்புத வார்த்தையை கொடுத்த கோதா பிராட்டியானவர், அவரை நான் சரணமடைகிறேன். வேறு கதி இல்லாமல், வேறு எவரும் சரணம் இல்லாமல், எம்பெருமானே கூட எனக்கு சரணமில்லை என்னும்படி கேடு கெட்டவனான அடியேன் சுதி கொடுத்த நாச்சியாரை சரணடைகிறேன் என்பதாக இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம். ஆண்டாளை பற்றி அற்புதமான ஒரு தியான ஸ்லோகம் போல இந்த ஸ்லோகம் அழகாக அமையுது. அதுதான் எல்லாரும் இது சொல்ற வழக்கம். திருப்பாவை சொல்லக்கூடிய மகான்கள் எல்லாருமே
இந்த ஸ்லோகத்தை அனுசந்தானம் பண்ணவர்கள் இருக்க மாட்டார்கள். ஆச்சரியமா ஸ்லோகம், ஆண்டாளுடைய அவதாரத்தையே முதல்ல சொல்றது. அவதார வைபவமே தனி. எப்படியானால் சீதா பிராட்டியானவர் ஜனக மகாராஜருடைய யாக பூமியிலே அவதாரம் பண்ணாரோ, அதுபோல கோதா பிராட்டியானவர் பெரியாழ்வாருடைய புஷ்ப பூமியிலே வந்து அவதாரம் பண்றார். பெரியாழ்வாரும் ஜனக மகாராஜருக்கு சமரானவர் தான். அவரும் யாகம் பண்ணார், இவரும் யாகங்கள்லாம் நிறைய பண்ணார். வேதப்பயன் கொள்ளவல்ல வித்து சித்தன் அப்படிங்கிறார். வேதத்தினுடைய அர்த்தங்கள்லாம் இவர்கிட்ட தான் கேட்கணும். வேதத்தினுடைய பலன் முதலானதெல்லாம் இவர்கிட்ட தான் இருக்கான். அந்த காலத்துல எந்த சந்தேகம் கேட்டிருந்தாலும் இவர்கிட்ட தான் கேட்பாளாம். யாகத்துல கூட பிஜகுல திலகம் தம் விஷ்ணு சித்தம் நமாமி. பிராமண குலத்துக்கு திலகமாக இருந்தவர், கல்பசூத்திர வியாக்கியாதாவான பெரியாழ்வார் என்பதாக சுவாமி தேசிகன் சொல்றார். கல்பசூத்திரங்களுக்கு வியாக்கியானம் பண்ணியிருக்காரா, யாகத்தை பற்றி சொல்லக்கூடிய கல்பசூத்திரங்களுக்கு வியாக்கியானம் அவர்களை செய்தவர் பெரியாழ்வார். அப்படியெல்லாம் பெருமையை பெற்ற பெரியாழ்வார் ஜனக மகாராஜர் போல அவருக்கு யாக பூமியிலே ஆண்டாள் அங்கே சீதா பிராட்டியார் அவதாரம் செய்தது போல இவருக்கு புஷ்ப பூமியிலே அவதாரம். ஏனால் இவர் விசேஷமாக புஷ்ப கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தபடினால இவரை பொறுத்த வரைக்கும் இவர் ஒரு தோட்டம் அமைத்து புஷ்பம் பறித்து பெருமாள் சமர்ப்பிக்கிறார் இல்லையா, அந்த புஷ்ப பூமி என்பது யாக பூமிக்கு சமானம். பெருமாளுக்கு இவர் செய்கிற புஷ்பத்தினாலே அர்ச்சனை என்பது இருக்கே அது ஒரு யாகம். இப்பவே திருவாராதம் ஒரு யாகம் அப்படின்னு சொல்றது உண்டு. அந்த மாதிரி இது ஒரு யாகம். இரு கெது சாமவேத நான் மலர் கொண்டு உன் பாதம் நன்னா நாள் என்பதாக அவரே சொல்ற. நானே புஷ்பங்களை கையில் எடுத்திருந்த மந்திரங்களை எல்லாம் சொல்லி மந்த புஷ்பத்தை சமர்ப்பிக்கணும், சமர்ப்பிக்காத நாள் பட்டினி நாள் அப்படிங்கிற அப்படி அதே விரதமாக இருந்தவர். அதனாலே எப்படியானால் ஜனகருடைய யாக பூமிக்குன்னு ஒரு தனி பெருமை இருக்கும், அதுபோல பெரியாழ்வாருடைய புஷ்ப பூமிக்குன்னு ஒரு தனி பெருமை இருக்கு. அந்த பெருமையை உணர்ந்துதான் அங்கே சீதா பிராட்டியாரும் இங்கே கோதா பிராட்டியாரும் அவதாரம் செய்கிறார். அந்த அவதார பெருமையிலிருந்து ஆரம்பிக்கிறார். ஸ்ரீ விஷ்ணு சித்த குல நந்தன கல்பவல்லி என்பதாக முதல்லயே விஷ்ணு சித்தன் ஆரம்பிக்கிறார் பாருவோம். ஆண்டாளுக்கு எப்பவுமே தம்மை பற்றி சொல்லும் போது விஷ்ணு சித்தரை சேர்த்துதான் சொல்லுவார். அணிபுதுவை பைங்கமல தண்டறியல் பட்டர்விதான் கோதை சொன்ன, விட்டு சித்தன் கோதை சொன்ன, இப்படிதான் சொல்லுவார். ஆச்சாரிய சம்பந்தம், பிதாவுடைய சம்பந்தம். வேதத்திலே எங்க யாரு சொல்றதா இருந்தாலும் தகப்பனார் பெயர் சொல்லிதான் சொல்லுவோம், இல்லாம சொல்ல மாட்டான். எங்கேயுமே சகோ வாச வியாசப்பாராசரியா, வியாசர்னா பராசருடைய புத்தர், பிரசதஸ்யப்பவுரு குச்சியா, பிரசதஸ்யார்னா குருகுச்சருடைய குமாரராக வந்தவர். பல இடங்கள்ல ஒருவரை அறிமுகம் செய்யணும்னா அவருடைய தகப்பனாரை இட்டுதான் அறிமுகம் செய்யணும். அதனாலே நாமளும் அப்படிதானே பண்ணிட்டு இருக்கோம். இப்பவும் அப்படிதான் இருக்கு. தெய்வீகமான அந்த வழக்கத்தை இன்னும் விடாம நாமல் பின்பற்றி கொண்டிருக்கோம். முழு பேரை சொல்ல முடியாதா கூட இனிஷியலாவது சொல்லுவா. ஆனால் வைதிகமாக தகப்பனார் திருநாமத்தை இட்டு சொல்லணும். அதை ஆண்டாள் சொல்ற எல்லா இடத்துலையும். அது மாத்திரம் இல்ல, அந்த தகப்பனாரே ஆச்சாரியராகவும் இருந்துட்டார்னா அப்ப ஆச்சாரிய சம்பந்தமும் அதில் வந்துடும் இல்லையா. ஒரு ஸ்ரீ விஷ்ணுவன் தன்னை சொல்லிக்கிறோம்னா ஆச்சாரிய சம்பந்தத்தை இட்டு சொல்லிப்பா, அடியே அவருடைய திருவடி அப்படின்னு, அடே இந்த ஆச்சாரியனுடைய திருவடி, அந்த ஆச்சாரியனுடைய திருவடி அப்படின்னு சொல்லுவார். அந்த ரீதியில ஆச்சாரியும் சேர்த்து சொல்லனாக ஆச்சு. அந்த ரீதியில ஆண்டாள் எல்லா இடத்திலுமே பெரியாழ்வாரை சேர்த்து சேர்த்து சொல்றதை பார்த்தா சுவாமி தேசிகன். அப்ப ஆண்டாள் சொல்லணும்னா கூட முதல்ல பெரியாழ்வார் தான் சொல்லணும். அதனால ஆரம்பமே ஸ்ரீ விஷ்ணு சித்த கோதாம் கடைசியவர் கோதாவை சொல்லி இவர் விஷ்ணு சித்தருடைய குமாரத்தின் சொல்றத காட்ட முதல்ல ஸ்ரீ விஷ்ணு சித்த அப்படிங்கறத முதல்ல சொல்லிட்டார். கிருஷ்ணனை பத்தி சொல்லும் போது ஆண்டாள் என்ன சொன்னார் அப்படின்னா நந்தகோபன் குமரன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கரிமதியம் போல் முகத்தா நாராயணன் அப்படின்னு முதல் முதல்ல திருப்பாயில் யாருடைய திருநாமம் வருது அப்படின்னு பார்க்கணும். மார்கழி திங்கள் மதுரைந்த நன்னாளால் நீராட போதுவி போதுவினோ நேரி சீர்மல்கும் ஆட்பாடு செல்ல சிறுமியர்கள் கூறுவேல் கொடுந்துயிலன் நந்தகோபன் குமரன் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்லும்போது நந்தகோபனை சொல்லி நந்தகோபன் குமரன் அப்படின்னு தானே சொல்ற. முதல் முதல்ல கிருஷ்ணனுக்கு ஆண்டாள் அறிமுகம் கொடுக்கறது எப்படின்னு கேட்டா நந்தகோபன் குமரன் அப்படிங்கறதுதான். அதே மாதிரி கிருஷ்ணனை எழுப்பும் போதும் கிருஷ்ணனுக்கு சுப்பிரபாதம் பாடும் போதும் ஏற்ற கலன்கள் எதிர் பொங்கி நீதளிப்ப
மாற்றாதே பால் செறியும் வள்ளல் பெரும்பசுக்கள் ஆற்ற படைத்தான் மகனே அறிவுறாய் அப்படின்னு நந்தகோபனை சொல்லி நந்தகோபனுடைய மகனே அறிவுறாய் அப்படிங்கிற. அதே மாதிரி கிருஷ்ணனுடைய பத்னி ஆகிற நப்பிள்ளை பிராட்டி, நப்பிள்ளை பிராட்டியை எழுப்பும் போதும் இந்து மதகளின்றன் ஓடாத தோல்வெளியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் அப்படிங்கிற. இப்ப எல்லா இடத்துலயும் தகப்பனார் திருநாமத்தை சொல்லணும். சொல்லி சொல்றது ஒரு சம்பிரதாயம் இன்னும் ஆட்டம் இல்லாமல் அதுவே உத்தேசியம், அதுதான் நம்ம அப்படிதான் சொல்லணும் அப்படின்னு. அந்த ரீதியில விஷ்ணு சித்திரையிட்டு ஆண்டாளை சொல்றது ஆண்டாள் திருவுள்ளத்துக்கே உகக்குமானபடினாலும் அதுவே சம்பிரதாயமானபடினாலேயும் முதல்ல ஸ்ரீ விஷ்ணு சித்த அப்படின்னு ஆரம்பிக்கிற அவர் அவருடைய பெருமையை தான் சொல்ல முடியும். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அவர் திருநாமமே பாருவோம் விஷ்ணு சித்த அப்படின்னா அவருடைய சித்தத்திலே எப்பவுமே விஷ்ணு இருக்கார். நித்தியம் பகவத் ஆராதனம், பகவானை குறித்து புஷ்பங்கள் எப்படி சமர்ப்பிக்கணும் அப்படிங்கிறது, எப்படி யாகங்கள் எல்லாம் பண்ணணும்ங்கிறதும், கண்ணனை எப்படி வளர்க்கணுங்கிறதும் இது தவிர வேற கிடையாது. ஸ்ரீ விஷ்ணு சித்தர் அவளை செய்த பெரியாழ்வார் திருமொழியிலே முதல்ல இருந்து ஆரம்பிச்சு கண்ணனையே வளர்த்துட்டு இருக்க யசோதா பாவத்தினாலே கண்ணன் பிறந்த கதை, யசோதை கண்ணனுக்கு கண்ணனை எல்லாருக்கும் காட்டிய கதை, கண்ணனுடைய பால் உண்ணுதல், கண்ணனுக்கு சந்திரனை காட்டுதல், கண்ணனுக்கு பூச்சி ஊட்டுதல், கண்ணனை நீராட்டுதல், எல்லாம் இதுதான் இருக்கு மொத்தமுமே. ஒரு யசோதை பிராட்டியானவர் கண்ணனை வளர்த்த போது அவருக்கு நினைவு முழுக்க கண்ணனா தானே இருக்கும். ஒரு குழந்தை இருக்குன்னா அம்மாவுடைய நினைப்பு முழுக்க குழந்தையாதான் இருக்கும். வேற ஏதாவது காரியம் எல்லாம் செஞ்சா கூட குழந்தை என்னாச்சு தூங்கியாச்சா, குழந்தைக்கு பால் கொடுத்தாச்சா, மணி எட்டாயிடுச்சோ எட்டாச்சுன்னா அந்த குழந்தைக்கு பால் கொடுக்கணுமே. ஆத்துல பல கிரக கிருத்தியங்கள் இருக்கலாம், இன்னும் எங்கேயோ வெளியிலாம் எங்கேயா போக வேண்டி இருக்கலாம். எதுவானாலும் அந்த நினைவு முழுக்க எந்த இடத்துக்கு போனாலும் எந்த வேலையை செய்தாலும் அந்த நினைவு முழுக்க அந்த பிறந்த குழந்தையினுடைய விஷயமாகவே இருக்கும், வேற இருக்காது இல்லையா. ஏன்னா அந்த குழந்தைக்கு மொத்தமே இவர் தானே. யசோதை பிராட்டிக்கு அவருடைய நினைவு மொத்தமுமே கண்ணன் தான், கண்ணன் தவிர வேற கிடையாது. ஏறார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் அப்படிங்கிற கண்ணன் நினைவிலேயே இருந்த யசோதை, அதே மாதிரி நினைவில் கண்ணன் நினைவிலேயே கண்ணனையே வளர்த்தவர் பெரியாது. ஓயாமல் எப்பவுமே கண்ணன் நினைவே, அவர் பாட்டு மொத்தமும் கண்ணன் தான், கண்ணன் அவர் எப்படி வளர்க்கிறார் அப்படிங்கிறது தான். இந்த யசோதா பாவம் யாருக்கு வந்திருக்கு? கண்ணனை அனுபவிச்ச பல பேருக்கு பல பாவம் வந்திருக்கலாம், பல பேர் பல விதமான நாயிகா பாவத்தில் உண்டு, கோபிகா பாவத்தில் அனுபவிச்சிருக்கார், அதெல்லாம் இருக்கட்டும். இவர் தான் யசோதா பாவத்தை அனுபவிக்கிறார். ஒருத்தர் இருக்கார் குலசேகரர், அவர் தேவகி பாவத்தை அனுபவிக்கிறார். என்ன கேட்டா எல்லாத்தையும் இழந்துட்டேனேங்கிறார். எல் ஒன்றும் காணப்பெற்றேன், கண்ணனை இழந்தவள் தேவகி, கண்ணனை இழந்து அந்த வருத்தத்திலே கண்ணனையே நினைச்சிட்டு இருக்கவர் தேவகி, கண்ணனை அனுபவித்து அனுபவித்து கண்ணனே நினைச்சிட்டு இருக்கவர் யசோதா. ரெண்டு பேருக்கு சமம் யாரும் உண்டு, இவளுக்கு சமம் அவர் கிடையாது, அவருக்கு சமம் இவர் கிடையாது. அதனால உண்மையில ரெண்டு பேரும் சொல்லக்கூடாது. ஆண்டால் என்ன பண்றார், இவர் ஒருத்தி அவர் ஒருத்திங்கிற ரெண்டு பேர் கிடையாது, அவருக்கு சமம் யாரும் கிடையாது இல்லையா, அப்ப அவர் ஒருத்தி தான், இவருக்கு சமம் யாரும் கிடையாது இல்லையா, அப்ப இவர் ஒருத்தி தான். ஆனா ஒருத்தி மகனாய் பிறந்து ஓர் இரவில் ஒருத்தி மகனாய் ஒழுத்து வளர அப்படின்னு சொல்றா போறோம். இவள் ஒருத்தி தான், இவளுக்கு சமம் யாரும் கிடையாது, உலகத்திலேயே இவள் ஒருத்தி, உலகத்திலேயே அவள் ஒருத்தி அப்படின்னு ரெண்டு பேர் இருந்தார் அப்படிங்கிற. அந்த மாதிரி ரீதியில அந்த யசோதை, அந்த யசோதா பாவத்திலே கண்ணனை வளர்த்தவர் 400 பாசுரங்களிலே கே பெரியாழ்வார் அப்படின்னும் போது, அப்போ அவருடைய சித்தத்திலே விஷ்ணு தவிர கண்ணன் தவிர வேற யாரையும் இல்லைங்க அப்படின்னாலே அவர் விஷ்ணு சித்தர். இப்படி ஸ்ரீ விஷ்ணு சித்த அவர் திருநாமம் இப்படி பொருத்தமா இருக்குமா, விஷ்ணு சித்தருங்கிறது திருநாமம், பெரியாழ்வார் அப்படிங்கிறது நம்மளுடைய ஆழ்வார் திருநாமம். ஆனா அந்த திருநாமம் பொருத்தமா இருந்தாலும் அந்த திருநாமமே பொருந்தும், கேட்டா பொருந்தாது. இது கூட ஆச்சரியம் இல்ல, விஷ்ணு சித்தன்னா என்ன அர்த்தம் கேட்டா, பகவான் விஷ்ணுடைய சித்தம் இவர்கிட்ட இருக்கான், விஷ்ணு இவரே நினைச்சிட்டு இருக்க மனசுல, இவர் விஷ்ணு நினைக்கிற மாதிரி ஏன்னு கேட்டாலும் சுகமே தங்கதம் கிருஷ்ணன், கிருஷ்ணன் தியானம் பண்றான், நீ யார தியானம் பண்றேன்னு கேட்டா நான் பீஸ்வர தியானம் பண்றேன் அப்படின்னா ஏன் அப்படின்னு கேட்டா அவர் என்ன தியானம் பண்ணிட்டு இருக்காங்க, அவர் என்ன தியானம் பண்ணிட்டு இருக்கேன், நான் அவரை தியானம் பண்ணிட்டு இருக்கேன், வேற என்ன, இதுதானே. யாரை நாம் இந்த பகவானை நான் நினைச்சுட்டே இருந்தோம்னா பகவான் நம்மளை நினைப்பான். தம்மை உகப்பாரை தாமுகப்பர் என்னும் சொல்,
தம்மிடையே பொய்யானால் சாதிப்பார் ஆரணியே என்கிறார் ஆண்டார். தம்மை உகப்பாரை தாம் உகப்பார். பெருமாள் சொல்றாரா, என்னை யார் உகப்பாரோ, அதாவது என்கிட்ட யார் பிரீதி பண்றாலோ அவளுக்கு நான் பல மடங்கு பிரீதி பண்ணுவேன். அவ விஷயத்தை உமக்கு யார ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு பெருமாள் கிட்ட கேட்டா பெருமாள் என்ன சொல்ற, என்னையே பிடிக்கும் யார் சொல்றாலும் அவனை எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது லோக நியாயம்தான், லோகத்திலே அப்படிதான். ஆனா இத பகவான் ரொம்ப விசேஷமா வச்சிருந்திருக்க. பிரியதம ஏவகி வரணியோ பவதி எஸ்ய அயம் நிரதிசய பிரியா தயேவ அஸ்ய பிரியதமோ பவதி அப்படிங்கிற சுவாமி ராமானுஜர். யாருக்கு பகவான் ரொம்ப பிரியத்தனா இருக்கானோ, ரொம்ப பிரிய விஷயமா இருக்கானோ அவனை தான் பகவான் ரொம்ப பிடிக்கும். அப்படி இவனை எனக்கு பிடிக்கும் பகவான் யார சொல்றானோ அவனை தான் பகவான் மோட்சத்துக்கு கூட்டு போவான் அப்படிங்கிற வேதத்துடைய அர்த்தம் இது. அதுதான் தன்மை உகப்பாரை தாம் உகப்பார் அப்படிங்கிறார் ஆண்டாள். அதனால விஷ்ணுவையே சித்தத்துல வச்சுன்னு விஷ்ணு சித்தவரா இருக்கும்போது விஷ்ணு பகவான் ஹரி இருக்காரோ இல்லையோ, அவர் என்ன பண்ணார், பெரியாழ்வாரையே சித்தத்துல வச்சுட்டு இருக்கார், இவரையே நினைச்சுட்டு இருக்கார். அது மாத்திரம் இல்ல, பெரியாழ்வார் நித்தியம் மாலை கட்டி கொண்டு வர்றாரா, அந்த மாலை யாருடைய மாலை, ஆண்டாளுடைய மாலை தானே, ஆண்டாள் சூடிக்கழிந்த மாலை தானே பெருமாள் கொண்டு வர. அப்ப ஆண்டாள் சூடிக்கழிந்த மாலை தனக்கு வேணுங்கிறதுக்காக பெருமாள் என்ன பண்றாங்க, பெரியாழ்வார் எப்ப வரப்போறன்னு பார்த்துட்டே இருக்கேன். கோயில்ல சீவிலிகுத்தூர்ல வடபெரும் கோயிலுடைய சன்னதியில நிறைய பேர் பெருமாள் செய்திக்கு வருவா, காத்தால அர்ச்சகர் வந்து சுப்பிரபாதம் பாடுவார், நிறைய பேர் பெருமாள் செய்திக்கு வந்துட்டே இருப்பா. ஆனா பெரியாழ்வார் வராரா பெரியாழ்வார் வராரான்னு இவர் பார்த்துட்டே இருந்தபடினால ஸ்ரீ விஷ்ணு சித்த, அந்த விஷ்ணுடைய சித்தத்துல இவர் தான் நிரம்பி இருக்க. ஆண்டாளுடைய திருப்பு அப்பனா அதான் பின்னாடி சொல்ல போற, லேபே மகத்தர பதானுகுணம் பிரசா, நீர் உண்மையிலேயே பெரியாழ்வார். நீர் கேட்டா ஆண்டாளுடைய தகப்பனாரோ இல்லையோ, அப்ப பெருமாளுக்கே பெரியாழ்வார் தானே நீ அப்படிங்கிற. அப்ப பகவான் இவரையே நினைச்சுட்டு இருக்கார், இவர் இத்தனை பாட்டு பாடினபடினாலே ஸ்ரீ விஷ்ணு இவரையே நினைச்சிருக்கார், கண்ணனை இவர் வளர்த்தபடினாலே கண்ணன் இவரையே நினைச்சிருக்கான். இவர் யசோதை மாதிரி வளர்க்கிற, இப்ப கண்ணன் இவரை தவிர வேற யாரும் நினைப்போம், ஆண்டாளுடைய தகப்பனார் ஆனபடினாலே பகவான் இவரையே நினைச்சிருக்கான். அப்படி இருக்கக்கூடிய ஸ்ரீ விஷ்ணு சித்த அவருடைய தோட்டத்திலே ஆண்டாள் அவதாரம் பண்ணாருங்கிறது அழகா சொல்ற. ஸ்ரீ விஷ்ணு சித்த குல நந்தன கல்பவல்லியம், பெரியாழ்வாருடைய தோட்டங்கிறது அழகான தோட்டம், பெரியாழ்வாருடைய குலம் அப்படிங்கிற ஒரு தோட்டமா, அந்த குல தோட்டத்திலே வளர்ந்து வந்த முளைத்து வந்த கற்பக கொடி அப்படிங்கிற ஆண்டாள் கொடி போன்றவர். ஸ்திரியானபடியினால கற்பகம் அப்படின்னா கேட்டதெல்லாம் கொடுக்கும், ஆண்டாலும் நமக்கு எதை கேட்டாலும் கொடுக்கக்கூடியவர், மோட்சத்தையே கொடுக்கக்கூடியவர். அது அவருடைய தோட்டத்துல பெரியாழ்வார் தோட்டத்துல எத்தனையோ பூ இருந்துதான், செண்பக மல்லிகையோடு செங்கல் நீர் இருவாட்சி என்பகர் பூவும் கொணந்தேன்னு சொல்ற அவரே. எட்ட விதமான புஷ்பங்கள்லாம் சொல்ற, எத்தனையோ விதமான புஷ்பங்கள்லாம் இருக்கு. பெரியாழ்வார் பல விதமான புஷ்பத்தெல்லாம் எடுத்து வச்சார், கொடுத்தார், வித விதமான சமர்ப்பித்தார். ஆனா அங்க ஒரு கப்ப கொடி ஒண்ணு வந்தது அந்த இடத்துலயே, அதுதான் ஆண்டாள் அப்படின்னு. ஸ்ரீ விஷ்ணு சித்த குல நந்தன கல்பவல்லியம், அந்த கல்பக கொடி அப்படின்னா அந்த கொடி வந்து ஒரு மரத்துல படர்ந்து இருக்கான். ஸ்ரீரங்கராஜ ஹரிச்சந்தன யோக திருஷ்யாம் ரங்கநாதன் அப்படிங்கிற ஹரிச்சந்தன விருட்சத்துல பறந்து இந்த கற்பக குடி, அதாவது ஹரிச்சந்தனம் அப்படின்னா சந்தனத்துல உயர்ந்த வகையில், இது சாதாரண கொடி இல்லையே, அது சாதாரண மரத்துல படராது, பக்கத்துல இருக்க முள்ளு மரத்திலேயோ நூல் மரத்திலேயோ மாமரத்திலேயோ தென்னை மரத்திலேயோ இல்ல, இல்ல சந்தன விருட்சத்துல, இதுவும் ஹரிச்சந்தன விருட்சத்துல, ஹரி அப்படிங்கிற சந்தன விருட்சத்துல அப்படின்னு அர்த்தம். ஸ்ரீ ரங்கராஜ ஹரிச்சந்தன யோக திருஷ்யாம், அதனுடைய யோகம் அந்த விருட்சத்திலே படர்ந்து விருட்சத்தை சுற்றி இருந்தபடியினாலேயே திருஷ்யாம் அழகா இருக்க. ஒரு கொடி தரையில இருந்தா அழகில்லை, அத மரத்துல இருந்தாதானே, மரத்திலே படர்ந்து இருந்தாதானே அழகா இருக்கும், அது மாத்திரம் இருந்தால் அப்பதான் பார்க்கவே முடியும். அந்த மாதிரிதான் இது ஆண்டாளுக்கு மாத்திரம் இல்லை, ஆண்டாள் காமிக்கிறதே நமக்காக தான். ஆழ்வார் அழகா சொல்றார், கோல் தேடி ஓடும் குறுந்ததே போன்றதே மால் தேடி ஓடும் மனம் அப்படிங்கிறார். எம்பெருமான் கிட்ட இருக்கக்கூடிய என்னுடைய மனசானது
கொடி போல. கொடி எப்படி அதை பிடிச்சிட்டு இருக்கும், பற்றி கொண்டு இருக்கும், அது மாதிரி என் மனசு எந்திரமானே பற்றி கொண்டிருக்கும். அது இல்லாட்டா என் மனசு கிவி வந்துடும், கிவி வந்து தோண்டு போயிடும், நிற்காது. பகவானை பற்றி கொண்டுதான் என் மனசு நிலையா நிற்கிறது அப்படிங்கிறது. எல்லாருமே கொடிதான், எல்லா மனசுமே கொடி, பகவான் தான் அவலம்பம், பகவான் தான் உறுதி கோடு, அதுதான் எல்லாம் பிடிச்சுக்கணும் மனசுங்கிறது. அதை காமிக்கிறதாங்குது ஸ்ரீரங்கராஜ ஹரிச்சந்தன யோக திருஷ்யாம். அதனாலே அழகாக இருக்கக்கூடியவர் இந்த கற்பக கொடியானவர். ஸ்ரீ விஷ்ணு சித்த குல பெரியாழ்வார் தோட்டத்துல வந்தார், மாத்தணும் சொல்லாமல் பெரியாழ்வாருடைய குலத்திலே வந்தார் அப்படின்னு அழகாக சொல்றார். அவர் குலத்துக்கே பெருமை சேர்க்கும்படியாக வந்தார் என்பதாக அர்த்தம். பெரியாழ்வார் குலம் திஜகுல திலகம், உத்தமமான குலம். இவர் தோட்டத்துல வந்தார், அப்ப அவருடைய தன்னுடைய பிள்ளையாக, தன்னுடைய பெண் பிள்ளையாக எடுத்து வளர்க்கிறார்கள். அதனால எல்லாரும் பெரியாழ்வாருடைய பெண் அப்படின்னு தான் சொல்றார். பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே, விரும்புவதோரு மாமுலைக்கே பின்னானாள் வாழியேன்னு வாழித்திருநாமம் பாடுறார். பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளைன்னு சொல்ற மாதிரி அவர் குலத்திலேயே பிறந்ததாக அனுசந்தானம் பண்ணுகிறார். ஏன் அப்படின்னு கேட்டானா, யாராவது கேட்டானா பெரியாழ்வார் வந்து இந்த பெண் இருக்காளே அப்படின்னா, எங்காத்த தோட்டத்தில் கிடைச்சான்னு சொல்ல மாட்டேன் என்னுடைய பெண் அப்படிங்கிறார். அவர் பரம பாக்கியம், இப்படி ஒரு பெண் அயோனிதியாக திருமகள் கொள் நிலமா மகள் கொள் பின்னைகள் பிறந்து தாள் அப்படிங்கிற பெரியாழ்வார். யார் பிறந்த திருமகளா நிலமா மகளா பின்னையா, ஏன்னா இப்படி ஒரு பாவத்தில் இருக்கா அவருக்கே புரியல. இவள் சாதாரணமாக ஒரு மனுஷனுக்கு பிறந்த குழந்தை இல்லை, குழந்தையா இருந்தா இப்படி பாவமா இருப்பா. கண்ணனுடைய மாலையை தான் சூடி கலந்தது கண்ணாடியில பார்த்தேன்னு கடைசியில் கிருஷ்ணனே எனக்கு இவ மாலை தான் வேணுங்கிறார். பெரியாழ்வார்க்கு பிரம்ம பிடிக்கிறது என்னன்னே தெரியல, நித்திய மாலை கொடுத்துருக்காரு. ஆனால் ஆண்டாள் சுடி கரைந்த மாலை எனக்கு வேணும் அப்படின்னு பெருமாள் சொல்றாருன்னா, பெண்ணைகள் நிலமா மகள் கொள் திருமகள் கொள் பிறந்தேட்டாள், யார் பிறந்தாலும் தெரியல, ஒரு மகள் தன்னை உடையேன். பெரியாழ்வார் பாட்டுக்கலாம், ஒரு மகள் தன்னை உடையேன், ஒரே மகள் எனக்கு, உலகம் நிறைந்த புகழால் திருமகள் போல் வளர்த்தேன், திருமகள் போல வளர்த்தேன். லட்சுமி பிராட்டி மாதிரி கண்ணனுடைய கதையே சொல்லி வளர்த்திருக்கேன். ருக்மிணி பிராட்டியை அவர் எப்படி வளர்த்தாரோ அதன் மாதிரி சுத்தாபுனான்னு சொல்றா இல்லையா, அந்த மாதிரி வளர்த்திருக்கேன். செங்கன்மால் தான் கொண்டு போனான், அண்ணன் வந்து கூட்டுந்து போயிட்டான், தப்பு அவன் மேல இல்ல, நான் வளர்த்ததே அப்படிதானே, வளர்த்ததுக்கு ஏத்த மாதிரி தான் நடந்திருக்கு. ஒரு மகள் தன்னை உடையேன், உலகம் நிறைந்த புகழால் திருமகள் போல் வளர்த்தேன். அதான் ரங்கா ரங்கா ரங்காங்கிறான், பக்கத்தில் காலத்துலாம் புரியல. மானிடவர் கன்று பேச்சுப்படில் வாழவில்லைன்ற ஆண்டாளுக்கு கல்யாண வயசாயிடும். உடனே யாருக்கு எல்லாரும் எல்லாரும் உடனே எல்லாரும் கேட்க ஆரம்பிப்பா, என்னைக்கு கல்யாணம் பண்ண போறோங்க, என்னைக்கு கல்யாணம் சாப்பாடு, என்னைக்கு கல்யாணம் பண்ண வேண்டாமா அப்படின்னு எல்லாரும் கேட்பான். சில பேர் ரொம்ப அக்கறையோடு கூட, அங்க ஒரு வரன் இருக்கு ரொம்ப ஆச்சரியமான, இங்க ஒரு வரன் இருக்கு ரொம்ப ஆச்சரியமான, எங்க சொந்தக்காரால ஒருத்தர் இருக்கா, நான் அன்னைக்கு ஒருத்தனை பார்த்தேன்னு நாலு பேர் நாலு விதம் சொல்லுவாங்க. மானிடவர்க்கு அப்படின்னு சொன்னா ஆண்டாள் மூச்சு நின்று, ஏன் அப்படின்னா இந்த ஆத்மாவாகட்டும் இந்த சரீரமாகட்டும் இது எந்த மனுஷனுக்கும் சொந்தம் கிடையாது. நாம அதை புரிஞ்சுக்கணும், நமக்காக தான் ஆண்டாள் அவதார், எமக்காக அன்றோ இங்கு ஆண்டாள் அவதரித்தாள் அப்படிங்கிற மாமலிகள் ஆச்சரியமாக சாதிக்கிறேன். ஆண்டாள் அவதாரம் பண்ணது ஆண்டாளுக்கு இல்லை, நமக்காக. நம்ம ஆத்மா இருக்கோ நாம் அப்படிங்கிற ஆத்மா, இந்த ஆத்மாவை எந்த மனுஷருக்கு சொந்தமாக்குறது நாம, இது யாருக்கு உரிமை, இந்த ஆத்மாவை யார் உரிமை கொண்டாட முடியும், ஏதோ ஒருத்தட்ட போய் நான் உமக்கு வேலைக்காரனா இருக்கேன் அப்படின்னு, இவர் தான் எனக்கு மாச மாசம் படி இழக்கிற அதனால இவருக்காக தான் இந்த ஆத்மா அப்படின்னா யாருக்கு உரிமையாக்க முடியும், இல்ல விலைக்கு தானே மொத்தமும் ஆத்மா விலைக்கு வித்துறதா, இவர் தரார் அப்படிங்கிறபடினால ஆத்மாவை அவருக்கு விலைக்கு வித்துறதா, என்ன என்ன அப்படின்னு கேட்டானா, இந்த ஆத்மாவானது எம்பெருமானுக்கே உரியது. அகம் ஆத்மா ந தேகோஸ்மி விஷ்ணு சேஷா அபரிக்ரக அப்படிங்கிற சுவாமி இன்னைக்கும் சொல்லுங்க இந்த ஸ்லோகத்தை. அகம் ஆத்மா நான் அப்படிங்கிற இந்த சரீரம் இல்லை, இந்த சரீரம் எக்கடி கிட்ட போகட்டும், எக்கடி கிட்ட இது யாருக்கு வேணா உழைக்கும் போகட்டும், ஆனா நான் இருக்கேன்,
அகம் ஆத்மா, நான் தான் ஆத்மா, நான் தேகோஸ்மி, நான் சரீரம் இல்லை. விஷ்ணு சேஷகா, நான் விஷ்ணுவுக்கே உரியவன், பகவானுடைய சுத்து நான், வேற யாரும் இது உரிமையை கொண்டாடக்கூடாது. தயவு செய்து யாராவது என்கிட்ட வந்து நீ என்னை சேர்ந்த, நீ இந்த காரியத்தை செய், நீ இங்கே வருன்னு சொல்லாதுங்க. நான் உங்களை சேர்ந்தவன் இல்லை. யூயம் யூயம் வயம் வயங்கிற நீங்க நீங்க தான், நாங்கள் நாங்க தான். நான் உங்களுடைய புருஷார்த்தம் வேற, எங்களுடைய புருஷார்த்தம் வேற, உங்களுக்கு தேவையான விஷயங்கள் வேற, எங்களுக்கு தேவையான விஷயங்கள் வேற. கேட்காதுங்க. நான் விஷ்ணு சேஷா அபரிக்கிரக, வேற பரிகிரகம் இல்லாதவன், பகவானை தவிர வேற பரிகிரகம் இல்லாதவன் நான். அதனால யாருக்கு உரியவன் அப்படின்னா பகவானுக்கு உரியவன் அப்படின்னு ஆத்மா வாக்கணும் இல்லையோ, அதைத்தான் ஆண்டாள் சொல்றேன். அந்த காலத்திலாம் ஒரு பெண் அப்படின்னு பிறந்தாலே இவன் யாருக்கு உரியவங்க கேள்விதான் முதல் கேள்வியே. பிறந்தாலே பிறந்தாலே இப்படிதான், இப்பெல்லாம் அப்படி கிடையாது. என்ன அப்படின்னு கேட்டாங்க, கல்யாணம் பண்ணணும், அது பரம லட்சியம். காளிதாசன் சொல்றான் அபிஜான சாகமத்துல, அர்த்தோஹி கன்யா பரகீய ஏவ அப்படிங்கிற, பெண் அப்படின்னு பிறந்தாலே ஊர்ந்து கொண்டாடுவான் இவனாது எனக்கு வேணுமே அப்படின்னு. அது மாதிரி ஆண்டாள் கிட்ட சொன்னா மானிடவர்க்கு, மானிடவர்க்குன்னு சொன்னா மூச்சு இருந்து போயிடுவான். அப்புறம் பெரியாழ்வார் வந்து இல்லமா அப்படின்னு சொன்ன அப்புறம் மூச்சு திரும்பிடும். மானிடவர்க்கு பேச்சுப்படில் வாழவில்லை அப்படின்னு, பேச்சே கேட்க மாட்டான்னா அப்புறம் வாழ்வுங்க. அதனால அவர்களெல்லாம் அப்படி சொல்லும் போது, ஆனா பெரியாழ்வார் மாத்திரம் இவருடைய பாவத்தை புரிஞ்சுக்கிற புரிஞ்சின்றவர் பெரியாழ்வார் தானே. அப்போ பெரியாழ்வார் புரிஞ்சுட்டு யார் இவர் எங்கன்னு வந்திருக்க, பெண்ணை கொள் நிலமா மகள் கொள் திருமகள் கொள் பிறந்திட்டாள், இவர் யார் பிறந்திருக்கானே என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லி பெரியாழ்வார் கற்பனையில தம்முடைய பெண்ணை ஆயர்பாடியில கண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வைத்து மனாட்டுப்புறம் செய்யுங்களோன்னு சொல்லி அது கனவு கண்ட பத்து பாட்டு பாடுக்க. நந்தகோபாலன் மருமகளைங்க, நந்தகோபாலன் மருமகளை தழுவி கொள்வான். அங்க போனா இவர் போய் தயிர் கடைவாளா எல்லாத்தையும் சொல்றோம். அந்த அளவு அவருடைய கற்பனை போயிருக்கு இந்த பெண்ணாலே. அப்படின்னா இவர் பெரியாழ்வாருடைய பெண்ணா இல்ல, பெரியாழ்வார் தோட்டத்துல கிடைத்த பெண்ணா? தோட்டத்துல கிடைத்த பெண் இல்ல, அவருடைய சொந்த பெண் இப்படி வளர்த்திருக்க. அதனால ஸ்ரீ விஷ்ணு சித்த குல, அவருடைய குலம்தான் தோட்டம். தோட்டம் தோட்டம் சொன்னதெல்லாம் பெரியாழ்வாருடைய வெளி தோட்டம் இல்ல, ஸ்ரீ விஷ்ணு சித்தருடைய குலம்ங்கிறது ஒரு தோட்டம். அந்த தோட்டத்திலே முளைத்த கற்பக குடி இவர் அப்படிங்கிற, அதுவும் பெரியாழ்வாருக்கு மாத்திரம் இல்ல, அவர் குலத்துக்கே பெருமை சேர்க்கக்கூடியவர். ஏன்னா மொத்த குலத்துக்கே பெருமை சேர்க்கிறவர் தானே. ராமாயணத்துல அழகா சொல்ற தசரத சக்கரவர்த்தியோட குலம் இருக்கோயோ, இந்த குலத்துக்கே மொத்தத்துக்கும் பெருமை சேர்த்தவர் யாருன்னா பரதங்க பாதுகாசத்துல. ஏன் அப்படின்னு கேட்டா, எப்ப கொடுத்த ராஜ்யத்தை வேண்டாம் சொல்றாரு இல்லையா, அப்போ அவராலே அந்த குலத்துக்கு பெருமை, வேணும் வேணும் சொல்றவாழ் பெருமை இல்லை, எனக்கு வேண்டாம் இந்த ராஜ்யம் எதுவும் எனக்கு வேண்டாம் சொல்லிட்டே ராஜபுரிவான பண்ணுவார். அதனால குலத்துக்கு பெருமை சேர்க்கிறவர் பரதன்ல. அந்த மாதிரியாக ஒரு ஒரு குலத்துக்கு பெருமை சேர்க்கிற ஒருத்தர் கருவி. ஸ்ரீ விஷ்ணு சித்தருடைய குலத்துக்கு பெருமை சேர்ப்பதற்காகவே விஷ்ணு சித்தருடைய தோட்டத்தில் வந்திருக்காருன்னா, இப்போ விஷ்ணு சித்தருடைய குலத்திலேயே வந்தவர்னர். ஸ்ரீ விஷ்ணு சித்த குல, அதனால்தான் ஜனகானாம் குலே கீர்த்தி ஆகரிஷதி மே சுதா சீதா பர்த்தாரம் ஆசாத்ய ராமம் தசரதாத்மஜம். இதே மாதிரி சீதா பிராட்டி ஜோதா பிராட்டி மாதிரி தான் ஜனகருடைய யாக பூமியிலே அவதாரம் பண்ணார். ஆனா ஜனகர் என்ன சொன்னார்னா, என்னுடைய பெண்ணார் இயம் சீதா மம சுதா சகதர்ம சரீதவா, இவள் என்னுடைய பெண், உம்முடைய பெண்ணா மம சுதான், சுத்தான பெற்றெடுத்த பெண்ணா, நீர் பெற்றெடுத்த பெண்ணா இல்ல, உமக்கு யாக பூமியில கிடைத்த பெண்ணா? நான் யாக பூமியில கிடைத்த பெண் இல்ல, நான் பெற்றெடுத்த பெண். ஏன்னா இவள் வந்திருக்கிறது என்னுடைய பாக்யம், திருமகள் போல் வளர்த்தேன் அப்படிதான் வரும். எனக்கும் அப்படிதான் திருமகள் போல வளர்க்கிற அவரை சீதா பிராட்டியானவர் அயோனிஜிங்கிறது ரொம்ப பிரசித்தமாயி அங்க இருக்க நாட்டில் இருக்கிற அரசர்கள் எல்லாமே ஆசைப்படுறா. ஆனா ஜனகர் என்ன பண்றார் அப்படின்னா, இவருடைய பிரபாவம் தெரிஞ்சபடினால்தான் அந்த வில்லை எடுத்து முன்னாடி வச்சுட்டார். யார் வந்தாலும் ஏன்னு கேட்டா, எனக்கு ஒரு முடிவு பண்ணிட்ட, மனுஷருக்கு இவர் கிடையாது, என் பெண்ணை மனிதர்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பானே. அதனாலதான் அந்த தெய்வமான தனுஷ் அது சிவதனுஷ், அந்த மனுஷனை தொடவே முடியும். யாராவது தேவலோகத்திலே வந்தாதான் உண்டு, இந்த லோகத்துல மனுஷர்களாலே தொட்டு அசைக்க கூட முடியாது, அப்படிப்பட்ட ஒரு தனுஷ்.
அதை எடுத்து முன்னாடி வச்சுட்டார். நீங்க எல்லாம் வாங்கோ வந்து இதை நாணயத்த முடியுமா பாருங்கோ அப்படின்னா பார்த்த மாத்திரத்துல அவளுக்கு தெரியும் நம்மளால முடியாத காரியம் அப்படின்னு சொல்லி தெரியும். அந்த மாதிரியாக அதை வச்சிருக்க. ஏன்னா மனுஷருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு இந்த பெண் சாதாரண பெண் இல்ல, என்னுடைய பெண் ஆனவள் திருமகள் போல இருக்கக்கூடியவர், மனுஷருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேங்கிற தீர்மானத்துல அதை வில்ல எடுத்து வச்சுட்ட. ஆனா பெரியாழ்வாருக்கு அந்த சாமர்த்தியம் இல்லையா, அப்படி ஒரு வில்லும் அவர் கையில இல்லையா. அதனால என்ன பண்றாருன்னா ஆண்டாள் இவர் சொல்றாரோ இல்லையோ நான் மனுஷரை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு அவர்களா மாறிடுவருக்கு என்று பேச்சு படி அப்படின்னு நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். ரெண்டுமே ஒரே அனுபவம் தான். அப்ப கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது ஐயம் சீதா மம சுதா அப்படிங்கிற என்னுடைய பெண் நான் பெற்றெடுத்த பெண் தான். ஏன்னா ஜனகானாம் குலே கீர்த்தி ஆகரிஷ்யதிமே சுதாம் சீதா பர்த்தாத மாசாத்திய ராமம் தசரதாத்மஜம். பெருமாள் ராமன் அப்படி வில்ல கையில எடுத்தாரா அதை நான் ஏற்றணும் அப்படின்னு ஆரம்பிச்சாரா உடனே வில்லு முறிஞ்சு போட்டேன். உடனே ஆச்சரியம் எல்லாருக்கும் அச்சித்தியம் அப்புறம் கற்கிதங்கிற நினைச்சே பார்க்கலையே. இத யார் யாரோ வரா எல்லாம் பார்த்துட்டு பார்த்துட்டு போறான் சரி இவரும் பார்த்துட்டு போறதா தான் நினைச்சேன். ஆனா அப்படி வில்ல எடுத்ததும் உடனே நானும் எடுத்துட்டு அந்த கயிறை போட்டு கட்டினதும் உடனே வில்லு முறிஞ்சு கீழே விழுந்ததும் எல்லாம் பார்த்தோன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல ஆச்சரியம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஜனகர் சொல்ற ஜனகா நாம் குலே கீர்த்தி ஆகரிஷ்யதி மேசுதான். இந்த பெண் இருக்காளே என் குலத்துக்கு பெருமை சேர்க்கிறாள். அதாவது என்ன கேட்டா யாக பூமியிலே அவதாரம் பண்ண இந்த பெண் தன் குலத்திலே வந்து தன் காசுல வந்திருக்கிறது தன் குலத்துக்கு பெருமை சேர்க்கறதுக்குன்னு தெரிஞ்சுட்டார் ஜனகர். ஆனா எப்படி இவர் பெருமை சேர்க்க போறாங்கிறது மாத்திரம் தெரியும், இவர் என்ன பண்ண போறார் அப்படிங்கறது மாத்திரம் தெரியும். இதே பார்த்துட்டே இருக்கார். இப்பதான் விஷயம் புரிஞ்சுது சீதா பர்த்தாத மாசாத்திய ராமம் ராமனை விவாகம் பண்ணிட்டு என் குலத்துக்கு பெருமை சேர்க்க போறார். இன்னும் ஜனகர் தான் யாரா ராமனுடைய மாமனார் சாதாரண கிடையாது. சீதா பிராட்டியினுடைய பகப்பனார் ஸ்ரீராமனுடைய மாமனார் அப்படின்னு ரொம்ப பிரசித்தம் உபநிஷத்துல ஜனகர் ரொம்ப ரொம்ப பிரசித்தமான அவர் ஞான யோகநிஷ்டர். அவர் வந்து யோகநிஷ்டர், நிறைய யாகங்கள்லாம் பண்ணவர், பல புராணங்கள்ல அவருடைய கதை இருக்கு அதெல்லாம் இருக்கட்டும். ஜனகர்னா யார் அப்படி முதல்ல கேளுங்க. ஜனகர்னா சீதா பிராட்டியினுடைய தகப்பனார் அப்படின்னும் ஸ்ரீராமனுடைய மாமனார் அப்படிங்கிறது ரொம்ப பிரசித்தம். அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம் உபநிஷம் சொல்றார் ஜனகோ ஜனக இசி பாவந்திய பிரஜான்னு ஒரு உபநிஷத்துல எல்லாரும் ஜனகர் ஜனகர் ஓடுறாங்க அதை யாஜ்ஞர் சொல்றது ஒருத்தர் இங்க வரமாட்டாங்கன்னா ஜனகர் ஜனகன் ஓடுறானுங்க அந்த அளவு பிரசித்தமா இருந்தவர். அதுக்கும் மேல ஒரு பிரசித்தியை தேடி கொடுக்கக்கூடியவர் ஜானகி ஜனகருடைய குமாரதி. ஜனகருடைய குலத்தை பிறந்து ஜானகிங்கிறதே தன்னுடைய திருநாமமாக சென்று ஜனக சுதான சுவாமி தேசியன் அழகா சொல்ற. அதனால அந்த ராமம் தசரதாத்மஜம் ராமனை பர்த்தாவாக பெற்றா இல்லையா இனிமேல் என் குலத்துக்கு பெருமை தவிர வேற கிடையாது அப்படின்னு அந்த மாதிரியாக ஸ்ரீ விஷ்ணு சித்த குலத்துக்கு பெருமை சேர்க்கறதுக்காக வந்தவர் இந்த கோதா பிராட்டிய. பெரியாழ்வார்க்கு பெருமை, அவர் குலத்துக்கு பெருமை. ஸ்ரீ விஷ்ணு சித்த குல நந்தன கல்பவல்லி ஸ்ரீரங்கராஜ ஹரிச்சந்தன யோக திருஷ்யம் பல இடத்துல பார்க்கலாங்க. சீதா பிராட்டின் வைபவத்திலேயே இவர் ஜனக மகாராஜருடைய குமாரத்திங்கிறத பார்க்கலாம். ஸ்ரீராமன் யாகம் பண்ணணும்னு ஆசைப்பட்டாரான் அழகா ஒரு பட்டாபிஷேகத்துல ஒரு ஸ்லோகம் எனக்கே சொன்னாடியே பெருமாள் பட்டாபிஷேகம் பண்ணிக்கணுங்கிறதுக்காக ஒரு திருக்கோலத்துல இருந்த பட்டாபிஷேகம் நடக்கல. பட்டாபிஷேகம் பண்ணணுங்கிற ஒரு திருக்கோலம் பட்டு வஸ்திரம் தரிச்சு மங்கள ஸ்நானம் பண்ணி நிறைய ஆபரணங்கள்லாம் காத்திருந்து கிரீட்டங்கள் எல்லாம் தலையில காத்திருந்து பட்டாபிஷேக கிரீட்டம் இல்லை அதுக்கு முன்னாடி இருக்கிற ஆபரணம் தோல்விலை சுரகமே தோல்விலையே தோடே சிரிப்புவே பாடகமேங்கிற மாதிரி இதெல்லாம் மொத்தத்தையும் காத்திருந்து ஆச்சரியமாக பிரகாசமாக தன் தபந்தம் இவாதித்யம் உபபன்னம் சுதேஜசான் அப்படி பல பலவெல்லாம் பிரகாசிக்கிற வால்மீகி கொண்டாடுறாங்க. சீதா பிரட்டி அதே மாதிரி பக்கத்துல பிரகாசிக்கின்றார். அப்ப சீதா பிரட்டி என்ன சொல்றார் அப்படின்னு கேட்டான்னா உண்மை இந்த கோலத்துல பார்ப்பது இருக்கட்டும் தீட்சிதம் விரத சம்பன்னம் வராஜின் தரம் சுஜி குரங்க சிங்க பாணி யாக தீட்சையிலே கிருஷ்ணா தினத்தை தரிச்சிந்து நீர் இருக்கக்கூடிய கோலத்தை நான் பார்க்கணும் அப்படிங்கிற என்ன பாருங்க கல்யாண குளத்துல இருக்க போவார் இவர் அந்த காலத்துல பார்க்கணும். சீதா பிரட்டி சொல்ற ஏழு இப்படி சொல்றாருன்னார் பெரியவாசியம் பிள்ளை அழகா சொல்லிச்ச ஜனகருடைய பொண்ணான பிள்ளைகளே சொன்னார். ஏன்னா அவரு ஓயாவையாகவே பண்ணிட்டு இருக்கேன் ஜனக மகாராஜர் எப்பவுமே தீட்சிதம் ரத்தசம்பம் வராஜன தரம் சுஜிம்
குரங்க சிறுங்க பாணிஞ்ச எப்பவும் கிருஷ்ணா ஜெயனத்தை தரிச்சுட்டு யாகம் பண்ற யாகம் பண்ற போயிட்டே இருக்கார பகவானுக்காக. அவர் பெண்ணு தானே, பெண்ணுகள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க கேட்டா, அப்பா மாதிரி கணவர் வேணும்னு ஆசைப்படுவோம். அப்பா ஒசத்தி அவளுக்கு அந்த மாதிரி இருந்துட்டான்னா கவலை இல்லை அப்படின்னு. அப்ப அந்த மாதிரி வீட்டுல இவர் ஆசைப்பட்டா அவர் தினத்தினுடைய பெண்ணு தானே. அந்த மாதிரி ஆண்டாள் என்ன பண்றாருன்னா, பெருமானுக்கு பூவை சமர்ப்பித்து பெருமாளை தவிர வேற யாரும் மனம் செய்ய மாட்டேன்னா தெரியாது அத்தனை நிமித்தம் பூ சமர்ப்பிக்கிறாரோ இல்லையா, அதனால அதே மாதிரி இவரும் சமர்ப்பிக்கிறார். பெரியாழ்வார் பெண்ணானபடியினாலேயே இவர் இப்படி இருக்க. ஆண்டாள் என்ன சொன்னார் திருவள்ளுவர், வானிடை வாழும் வானவர்க்கு மறையவர் வேள்வியில் வகுத்தாவி, வானிடை தெரிவதோர் நரி புகுந்து கடப்பதும் மோப்பதும் செய்வதற்காக. ஒண்ணு சொல்ற அந்த சீதா பிராட்டி சொன்ன மாதிரி ஜோதா பிராட்டி சொல்ற, மனுஷனுக்கு இதை என்ன கல்யாணம் பண்ணி வச்சா எப்படி இருக்கும் தெரியுமா, ஒரு அழகான யாக பூமியிலே தேவர்களுக்கு அப்படின்னு புரோடாசம் ஒண்ணு தயார் பண்ணுவார். தேவர்களுக்கு சமைச்சிக்கிட்டா மாவெல்லாம் சேர்த்து வச்சு புரோடாசம், அது ஒன்னு மந்திரங்கள் எல்லாம் சொல்லி அது அழகா தேவர்களுக்காக அஷ்டா கபாலங்கள் எடுத்து வச்சானா, அப்ப அங்கிருந்து ஒரு காட்டில் இருக்கக்கூடிய நாயோ ஓனாயோ நரியோ ஏதோ ஒண்ணு வந்து அதை எடுத்துட்டு போனா எப்படி இருக்கும், இது எப்படிப்பட்ட தெய்வீகமான விஷயம். அந்த மாதிரி என்னுடைய சரீரம் இருக்க இது மனுஷனுக்கு போகக்கூடாது, போனா நாய்க்கு இந்த யாக வஸ்து போன மாதிரி நாயினுடைய திரவியம் வேற, அது வேறையே சாப்பிட போகணும், அதுக்கப்புறம் யாக வஸ்து கிடைக்கும், இது தேவர்களுக்கு தானே. அந்த மாதிரி வானிடை வாழும் அவ்வானவர்க்கு மறையவர் வேள்வியில் வகுத்த அவ்வி அப்படின்னா ஹவிஸ், மறையவர் வேத மந்திரங்கள்லாம் சொல்லி வச்சிருக்கா, அது தயார் பண்றது ஒன்னொன்னுக்கு மந்திரம் உண்டு. காலிடை திரிவதோர் நரிப்பு உண்டு கடப்பதும் மோப்பதும் செய்வதொக்க, ஆசையப்படக்கூடாது, நரி நரி மூடக்கூடாதுன்னா தூரத்தை வாசிக்கிட்டு மூடக்கூடாது. ஊனிடையாழி சங்கு உத்தமர்க்கு என்று உன்னித்தெழுந்த என் தடமுடைகள், மானிடவர்க்கு என்று பேச்சுப்படில் வாழகில்லேன் கண்டாய் மன்மதனே. என்னுடைய சரீரமானது மானிடவர்க்குன்னு பேச்சுப்படில் வாழகில்லேன் அப்படின்னு சீதா பிராட்டி சொல்றார் ராவண கிட்ட, என்னுடைய கால் விரல் நகம் நுனி கூட உண்மையில கிடையாது, ஏன்னா உனக்கு அந்த யோகியம் கிடையாது. அழகா சொல்ற தொம் நீச்ச சசபத் இருக்கா, அந்த பெருமாள் ராகவன் இருக்கிறவள் அவர் சிம்மம், நீ நாய் நாய்க்குட்டி, சிம்மத்தை கல்யாணம் பண்ணிக்கிற சிம்மி நான். அந்த சிம்மி என்ன பண்ணணும்னா, இது லட்சியம் கூட பண்ண நாய்க்குட்டி ஏன் லட்சியம் பண்ண முடியும், அது ராஜா மாதிரி நடபோது அப்படிங்க. எதந்தரம் சிருங்க சிருகாலையோர்வனே எதந்தனம் செந்த நிகா சமுத்திரையோகோ அப்படிங்கிற, அவர் எங்க நீ எங்க, நான் அவருக்கு தான் ஏற்றவளே தவிர சவ்யேனாபி நிசேயம் கதந்தனா அப்படிங்கிற, எடது கால் நிமையினால கூட தொடக்கூட மாட்டேன், ஏன்னா உனக்கு அந்த யோக்கியதை கிடையாதுடா, என்னுடைய கால் விரல் நுனி படக்கூடிய யோக்கியதை உனக்கு கிடையாது. என்னது என்ன தர்மம் இருக்கா, அவருக்கு தர்மம் செஞ்சிருக்கா, என்ன இருக்கு உனக்கு, எந்த இதுவும் கிடையாது. அந்த மாதிரி தான் ஆண்டாள் சொல்ற, யாருக்கும் யோகியதை கிடையாது அப்படிங்கிற. அப்ப ஆண்டாள் வந்து இந்த உதாரணத்தை கொடுக்கற, இந்த சரீரமானது எம்பெருமானுக்கு தவிர வேற யாருக்கும் கிடையாதுங்கிறதுக்கு உதாரணம் என்னன்னு கேட்டா, யாகத்திலே மறைவர்கள் விட்ட ஹவிஸானது எப்படி எம்பெருமானுக்கு தவிர வேற நரிக்கு கிடையாதோ அது மாதிரி அப்படின்னா, ஆண்டாள் எப்படி இப்படி ஒரு உதாரணத்தை கொடுக்கறாரு, இந்த உதாரணத்தை ஏன் கொடுக்கிறார்னா, பெரியாச்சாம்பிள்ளை சாதிக்கிறார், பெரியாழ்வார் பெண்ணானபடினாலே கொடுக்கிறார், ஏன்னா அவர் யாகம் பண்றார். அவ எந்த இடத்துல பிறந்து எந்த இடத்துல வளர்றாலும் அது கேட்டவர் தான் அவ உதாரணம் கொடுப்பான். இவர் வந்து ஜனக மகாராஜுடைய புத்திரி எப்படி சொல்றார், இவர் பெரியாழ்வாருடைய புத்திரி எப்படி சொல்றார், ருக்மிணி பிராட்டியார் அவர் சிம்மம் வந்து வேட்டையாடி எடுத்து வச்ச ஒரு மிருகத்தை மற்ற மிருகம் வந்து எடுத்துக்கிற மாதிரி, நான் இங்க எடுக்கிற மாதிரிங்கிறார் அவர். அவன் அப்படி சொல்றார் அப்படின்னா, அவர் ராஜபுத்திரி அனுப்பினா அப்படி சொல்றா, இல்ல அழகான விஷயம் இல்ல ராஜபுத்திரி. அதனால ஸ்ரீ விஸ்வஜித்த குல, அதான் அந்த குலப்பெருமைங்கிறது தான் நந்தன கல்பவல்லி ஸ்ரீ ரங்கராஜ விஸ்வஜித்திரி குலங்கிறது நந்தன், நந்தனாலே அழகு பூன் தோட்டம், அது மாதிரி அழகான தோட்டம், ஒரு காடு இல்லை நந்தனம்,
ஸ்ரீரங்கராஜ ஹரிச்சந்தன யோக திருஷ்யாம் சாட்சாத் க்ஷமாம் கருணையா கமலாம் இவான்யாம். சாட்சாத் பூமி பிராட்டி, கருணையிலே பார்த்தால் ஸ்ரீதேவிக்கு சமமானவர் என்பதாக அர்த்தம். அதாவது ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவி எல்லாருக்கும் தெரியும். ஸ்ரீதேவியானவர் கருணா, பூதேவியானவர் க்ஷமா, அதாவது கிருபா இவர் க்ஷம், அவர் தயா இவர் க்ஷமா, நீலாதேவியானவர் ஸ்நேகம் அப்படிங்கிறதாக மூணு விஷயத்தை சுவாமி தேசியம் தயாசுகத்தை சாதிச்சிருக்கார். சொல்லும் போது சமஸ்தஜனனீம் வந்தே சைதன்ய சந்நிதாயினி ஸ்ரேயசீம் ஸ்ரீநிவாசஸ்ய கருணாமிவ ரூபணீ நர்சிதேவி வந்தே ரிஷகிரீசஸ்ய மகிஷீம் விஸ்வதாரிணீம் தத்கிருபா பிரதிகாதானாம் க்ஷமயா வாரணம் யயாங்கிற பூமி. நிஷாமயது மாம் நீலா யத் போக பட்டலைர் த்ருவம் பாவிதம் ஸ்ரீநிவாசஸ்ய பக்ததோஷேஷு அதர்சனம் அப்படிங்கிற நீலாதேவி. மூணு தேவி பெருமானுக்கு இருக்கார் இல்லையா, அந்த மாதிரி இந்த மூணு பேரும் ஒரு அவதாரம் எடுத்து வந்தா மாதிரி இங்க ஆண்டாள் இருக்காங்க. அதுல ஸ்ரீதேவி மாதிரி சொல்லாங்க, ஏன்னா கருணையை பார்த்தானா ஸ்ரீதேவி மாதிரி இருக்க. கருணையா கமலா இவான்யாம் ஏன் அப்படி கேட்டனா, அத்தனை கருணை இருக்கிற அப்படின்னால்தானே நமக்கு வந்து திருப்பாவி அள்ளிச்சேர், நமக்கு வந்து நாச்சியார் திருமொழியா அள்ளிச்சேர. ஒரு கருணை இருந்தாதானே பூமியில வந்து பிறக்கிறேன். ஏன் பூமியில வந்து பிறக்கணும், பூமியில வந்து அவதாரம் பண்ணதோ எல்லாமே நமக்காக கருணையினாலே, ஆண்டாளுடைய கருணையை போற்ற வேண்டும் முதல்ல. அதனால நமக்காக இந்த பாட்டு அருளி செய்யப்படினாலே கருணையில பார்த்தார்னா சாட்சாத் லட்சுமி தேவியே தான். பொறுமையில பார்த்தா சாட்சாத் பூமி பிராட்டினுடைய அவதாரம் சொல்லவானா, அதாவது கருணையில லட்சுமி தேவி போல, பொறுமையில பூமி தேவி போலன்னு சொல்லணும். நம்ம பூமி போல என்ன வேற தானே பூமி பிராட்டி, அதனால போலங்கிறது சொல்ல வேண்டாம். அதான் தேசிய நிறையா சொல்ல பாருங்க, சாட்சாத் க்ஷமா. பொறுமையை பார்த்தானா சாட்சாத் வேற க்ஷமா தேவி தான். கருணை பார்த்தானா கமலாமிவ அன்யா, கமலாமிவங்கிற ஸ்ரீதேவி போல இருக்க கருணையில் பார்த்தா. பொறுமையில பார்த்தா பூமாதேவி போல இல்ல, பூமாதேவியே தான் இவ. பெருமாளே இவரை பார்த்து பொறுமையை ரத்துக்க க்ஷமையா பிருத்திவீசமான ஒரு ராமாயணம். சாட்சா க்ஷமாம் கருணையா கமலாம் இவான் இரண்டுமே நமக்கு தேவையா இருக்கு. கருணைனா என்ன பண்ணும் கேட்டா, நாம பண்ண அபராதங்கள் கொள்ளும், இந்த அபராதங்கள்லாம் தப்பே பண்ணிட்டா கூட அதை மன்னிக்கிறதுக்காக. பொறுமைனா என்னன்னு கேட்டா, தப்ப தப்பாவே நினைக்க, அதுக்காக பொறுமை. என்னன்னு கேட்டா குழந்தை பண்ணுறது போ மாதிரி, பக்கத்தாத்துல யாராவது தப்பு பண்ணிட்டா வச்சுக்கோங்க, பக்கத்தாத்துக்கார தப்பு பண்ணா நம்ம கருணையினாலே மன்னிப்பான். பக்கத்தாத்து குழந்தை பண்ணிட்டு வச்சுக்கோங்க, பக்கத்தாத்து குழந்தை தப்பு பண்ணா கருணையினாலே மன்னிப்பான். நம்மாத்து குழந்தை தப்பு பண்ணா கருணையினால் நினைக்கிறாங்க பொறுமை, நம்மாத்து குழந்தை தான் நான் இதுக்குதான் பண்ணும் அப்படின்றான். குழந்தை என்ன அப்படிதான் பண்ணுவான், இல்ல பக்கத்துல குழந்தை பட்டத்தே கிடையாது, நீங்க தான் குழந்தை ஒழுங்கா வளரணும் அப்படின்னா. தங்காத்து குழந்தை படைச்ச குழந்தை அப்படிதான் பண்ணுவோம். குழந்தைகிட்ட இருக்கிற பொறுமைனா என்ன கேட்டானா, பூமாதேவி மடியில எல்லாரும் இருக்கும்போது பூமாதேவி எல்லாத்தையும் தாங்கிக்கிறார் இல்லையா, அதுதான் பொருள். வாத்சல்ய நிர்பரதையா ஜனனி குமாரம் பின்னாடி வரக்கூடும். அம்மா குழந்தை மடியில சுமக்கிறா இல்லையா, பத்து மாச காலம் யார் சுமப்பா, பத்து மாச காலம் லக்கேஜ் வச்சுட்டு வச்சுட்டு போட, 10 கிலோ இருக்கும் இந்த கட்டங்க, 7 கிலோலேருந்து 10 கிலோ வரைக்கும் இருக்குங்க. அப்ப வந்து 7 கிலோலேருந்து 10 கிலோ வரைக்கும் மடியில சுமந்து இருக்குன்னா யார் சுமப்பா, ஆனால் அம்மா மாத்திரம் சுமப்பா. அந்த குழந்தை எட்டி வதைக்கும், எட்டி வச்சா அதையும் பொறுத்துக்கும், எட்டி வச்சு கோவிச்சுக்க மாட்டான், ஒன்னால் தானே சுமந்து இருந்தேங்க இருக்கிறேன். அது பொறுமை. குழந்தைகிட்ட அம்மா காமிக்கிறது பொறுமை, அதை பூமி பிராட்டி நம்ம கிட்ட காமிக்கிறோம் பொறுமையினாலே. நம்ம என்ன தப்பு பண்ணாலும் அதை பொறுத்துன்னு இருக்க, அது மாத்திரம் இல்லாமல் அந்த பெருமாளுக்கு எடுத்து சொல்றேன், உங்களுக்கு பொறுமை வேணும், அந்த பக்கம் அந்த பக்கம் ஸ்ரீதேவி உங்களுக்கு கருணை வேணும், இந்த பக்கம் பூமாதேவி உங்களுக்கு பொறுமை வேணுங்கிற இதெல்லாம் போக. இந்த நீலாதேவின்னு ஒருத்தர் இருக்கார் இல்லையா, அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, குழந்தைகள் தப்பு பண்றாளே அப்படின்னா, அந்த நீலாதேவி என்ன பண்றாரா, பகவானை இருக்க ஆலயங்க முன்னாடி இந்த குழந்தையே பார்க்க வேண்டாம், நீங்க என்ன பாருங்கன்றான். இப்ப என்னன்னா, அந்த குழந்தைக்கு ஓகே சொல்லிடுங்க, என்ன பார்த்துட்டு அவன் தப்பு பண்ண, அந்த தப்பு போல எதுவுமே பார்க்க கூடாது. அவன் என்ன பண்ணிட்டு வந்தா என்னென்ன பார்க்கக்கூடாது. அந்த குழந்தை என்ன கேட்டான், மோட்சம் கேட்டான், மோட்சம் கொடுத்துட்டு நீங்க எங்க கூட வந்துருங்க. அப்போ எத் போக பட்டலைர் த்ருவம், போக பட்டலங்கள்னாலே பகவானை மயக்கி வச்சு குழந்தைகளுக்கு அனுகிரகம் வாங்கி தரலாம். ஸ்நேகம் திருவாள் என்ன பண்றான்னா, நீ என்ன சொன்னாலும் சரி, அந்த அளவு ஒரு மயக்கம் நீலாதேவி கிட்ட
இதாகிட்டே தர்க்கம் பண்ணுவார். நீ என்ன சொன்னாலும் சரி, என்ன வேணும்னா அந்த குழந்தைக்கு மோட்சம், சரி மோட்சம் முடிவு, வேற எதுவுமே வேணாம், கருணையா பொறுமையா, இந்த பேச்சே கிடையாது, அவன் தப்பு பண்ணிடா கருணை காமிக்கிற நம்ம குழந்தைய பொறுமையானா, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, நான் சொல்றேன் கேளுங்க, என்ன முடிவு வச்சுக்காது. அப்ப அந்த நீலாதேவி தான் கிருஷ்ணாவதாரத்துல பிரதானமா இருக்க, நப்பிண்ணை பிராட்டியா. அதனால நப்பிண்ணை பிராட்டி ஆண்டாள் போய் சேவிக்கிறார் வருது. அதனால இங்க வந்து சாட்சாட்சமாம் கருணையா கமலாம் இவான்யாம் கோதாம் நமக்காக திருப்பாவியை அருளி செய்த கோதா பிராட்டியானவர், அனன்ய சரணஹா வேற சரணம் இல்லாத நான் சரணம் பிரபத்யே அவரை சரணம் அடைகிறேன். வேற சரணம் இல்லைன்னா திருப்பாவை தவிர வேற கதி இல்லை, உண்மை தவிர வேற சரணம் இல்லை, ஆண்டாள் திருவடிகளே சரணம். வேற சம்சாரத்திலேருந்து தாரணம் பண்றதுக்கு வேற கர்மயோகமோ ஞானயோகமோ பக்தியோகமோ ஒன்றும் செய்ய முடியாமல் இருக்கும்போது தானே இங்கே வரும். அதனால வேற உபாயம் எதுவுமே இல்லாமல் இருக்கிறவன் என்பதாக இருக்கும். சரி, ஒன்றும் இல்லாட்டா சரோதம்மான் பிரித்தித்திய மாமேக்கம் சரணம் வேதான் கிருஷ்ணன் சொல்லியிருக்கான். கிருஷ்ணன் சொன்னது கீதை, இங்கே கோதை. அப்போ கீதையில் சொன்ன பிறகு இந்த கோதையில் வேகம் பேர் அப்படின்னா அதான் அனன்ய சரண, அதுக்கு துப்பு இல்லாமல் தான் இங்கே வந்தது. பகவான் கிட்ட போய் சரணாகிதி பண்ணணும்னா கூட அதுக்கும் கேடு கட்டவன், ஏன்னா அபராதமே பண்ணிட்டு இருக்கணும்னு அப்படி சரணாகிதி பண்ண முடியும். எங்கேயாவது சரணாகதியில முதல் விஷயம் என்னங்கிறது, சரணாகதியில முதல் விஷயம் ஆனுகூல்ய சங்கல்பா பிராதிகூல்ய வர்க்கம், பெருமாளுக்கு அனுகூலமா நடக்கணும், அவனுக்கு எதிராக பிரவர்த்திக்க கூடாது. நம்ம செய்யறது முழுக்க அவனுக்கு எதிராக, சாஸ்திரத்துல எது சொல்ல செய்யக்கூடாதுன்னு சொல்லுது அது செய்யணும், எதை செய்யறேன்னு சொல்றது அதை பத்தி கவலையே கிடையாது, கொஞ்சம் கூட கவலை கூடாதுன்னு சொல்லிக்கிறதெல்லாம் செய்யும். அப்படி இருக்கும்போது சரணாகிதி எங்க என்ன கிடைக்க போகுது, கோதாம் அனன்ய சரணஹா வேற சரணம் இல்லை அப்படின்னா பெருமாள் கூட சரணம் இல்லைன்னு, பகவான் கூட சரணம் இல்லாம இருக்கக்கூடிய ஒரு நிலையிலே உண்மை வந்து சரணாகிதி பண்றேன். ஏன்னா கோதாம் நீ திருப்பாவை கொடுத்திருக்கிற இல்லையா, அந்த திருப்பாவை வச்சிருந்து போயிட்டானா போறோம், திருப்பாவை கையில் வச்சிருந்து போயிட்டா பெருமாள் நினைப்பு தானா கிடைச்சது, சரணாகதியெல்லாம் பண்ண தெரியாது, திருப்பாவை சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன நடக்கிறது பாரு, நீயே பார்த்து அவ்வளவுதான். அதனால அப்படிப்பட்ட உத்தமமான ஒரு வழியை நமக்கு காட்டி கொடுத்தவரான அப்படின்னாலே ஒரு மார்க்கத்தை நமக்கு காட்டி கொடுத்தவர், மார்கழி திங்கள் மதி நேர்ந்திர மார்கழினா மார்க்க சீரங்கிற மார்க்க சீர்ஷம் உத்தமமான மார்க்கம் அப்படின்னு அர்த்தம், மார்க்க சீர்ஷம் இருக்கு, இது உத்தமமான மார்க்கத்தை நமக்கு காட்டி கொடுத்தவர் தான் ஆண்டார். அதனால பெருமாளையே சரணாகதி பண்ண முடியாம தானே முதல்ல பிராட்டி கிட்ட சரணாகதி பண்ணி கத்தியத்துல என்ன பண்றார் சுவாமி எம்பெருமானார், தாயார் கிட்ட போய் சரணாகதி பண்ணார். முதல்ல தாயார் என்ன வேணும் மாதா, தாயார் கிட்ட போய் சீந்தேவியும் நித்யானபாயினியும் நிரவத்யாம் அப்படின்னு சொல்லி அகில ஜெகன் மாத்தனும் அஸ்வன் மாத்தனும் அசரண்ய சரண்யாம் அனன்ய சரண சரணமாகும் பிரபத்தியன்ற, தாயார் என்ன வேணும் அப்படின்னு பாக்குறார் இல்லையா, பகவத் சரணாரவிந்தன்னு ஆரம்பிக்கிறார். அவர் பாரமார்த்தி பகவத் சரணாரவிந்த சரணாகிதி யதா வசிதா அவிரதா அஸ்துமே, நான் பெருமாள் கிட்ட போய் சரணாகிதி பண்ண போறேன், இந்த சரணாகிதி ஒழுங்கா நடக்கும், அதுக்காக உங்ககிட்ட சரணாகிதி பண்றேன். பெருமாள் கிட்ட போய் இப்ப இந்த சரணாகிதி ஒழுங்கா வரணும்னா அதுக்கு தாயாருடைய சரணாகி, தாயார் என்ன பண்ணுவாருன்னு கேட்டார்னா பெருமாள் கிட்ட எடுத்து சொல்றாரு, இந்த குழந்தை சரணாகிதி பண்றது பாருங்க எடுத்துக்கோங்க, முன்ன பின்ன இருந்தா கூட பாத்துக்கோ அப்படின்னு தாயார் என்ன பண்ணுவார், அஸ்துதே தயவ சர்வம் சம்பத்ததே அப்படியே அவசம்பா உனக்கு சரணாகதி சித்திக்கும் சொல்லச்ச, தாயார் கிட்ட நம்ம அனுகிரகத்தை வாங்கிக்கிற, தாயார் நேர பெருமாள் கிட்ட போற, குழந்தை சரணாகதி பண்றது நம்ம கிட்ட வந்திருக்கு, அதனால என்ன ஆனாலும் ஏத்துக்கணுங்கிற பெருமாளையும் ஏத்துக்க, இதுவா சரணாகதி பண்றது, இத்தனால இது எது நம்ம கோத்துட்டு சண்டை போட்டு கிடந்தது பேசாம இருந்தோம், சரணாகதி பண்ற ஏத்துக்கும் அப்படின்னு காக்காசுரனை கூட ஏற்க வைத்தவர் தாயார் இல்லையா, அதான் புருஷகாரம் அப்படின்ற அந்த புருஷகாரத்தை தான் இவரும் பண்ணிட்டு இருக்காரு. அந்த சீதேவி பிராட்டியார் பிராட்டியார் வலது பக்கம் நின்று புருஷகாரம் பண்றார், இவர் இடது பக்கம் நின்று பண்றார், அதனால பெருமாளுக்கு எந்த பக்கமும் திரும்ப முடியல, வேற வேணும் நேர்பக்கம் பாக்குறார், அதான் அங்கதான் நாம நிக்கிறோம், அதான் கடாட்சம் வந்துருச்சிருவோம். கோதாம் அப்படின்னு ஸ்லோகத்துல வருது இது, கோதாட்சி கோதாம் அனன்ய சரணஹா சரணம் பிரபத்யே சரணம் அடைகிறேன் என்பதாக புருஷகார சரணாகதி போன்ற ஒரு ஆச்சரியமான ஒரு ஸ்தோத்திரத்தை ஒரு ஒரு ஸ்லோகத்தை அருளி செய்த பின்னாடி ஸ்துதி பண்ண போறேன்.
அதுக்கு முதல்ல ஒரு சரணாகதி பண்ணிட்டு ஸ்துதி பண்றதுதான் சுவாமி தேசிகண்டே வழக்கம். ஏன்னா அந்த ஸ்தோத்திரம் ஒழுங்கா நடக்கணும் போல அதுக்கு வங்கலம் போல கோதா பிரியாட்டி ஸ்தோத்திரம் பண்ண போறேன், அதுக்காகவே இப்ப வந்து கோதையை சரணாகதி பண்றேன் அப்படின்னு தான் வருது. எல்லாமே ஸ்ரீஸ்துதி கூட அப்படிதான் வந்து அந்த ரீதியிலே இந்த ஸ்லோகம் அழகாக அமைந்து எல்லாருமே மார்கழி மாசம் நித்தியமே அனுசந்தானம் பண்ண வேண்டிய ஸ்லோகம் இந்த சீவிஷ்டு சித்த அப்படிங்கிற ஸ்லோகம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமஹா.